கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆசியாவில் முதல் முறையாக சக்தி குழும நிறுவனங்களின் கீழ் செயல்படுகின்ற மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் சக்தி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மாணிக்கம் மற்றும் மருத்துவர் அருள் மற்றும் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் தங்களது சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வணக்கங்க. மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் பொள்ளாச்சியில் 2018 தொடங்கினோம். இப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்திருக்குது. இந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 பேஷண்ட்டுக்கு மேலே ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். அதில் பெரும்பாலானவர்கள் நன்றாக ஒரு நல்ல ஒரு விளைவுடன் வெளியே சென்றிருக்கிறார்கள். அது இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போய் அங்கே முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த 4th ஸ்டேஜில் தான் எங்கிட்ட வர்றாங்க. நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜிலும் பார்க்கும் பொழுது அவர்களை ஒரு நல்ல ஒரு தைரியம் கொடுத்து குணப்படுத்தி அவர்களை வெளியே செல்லும்படி செய்கிறோம். இதனால் வந்து பார்க்கும்பொழுது எங்களுடைய அப்ரோச் வந்துங்க, எந்த ஒரு சிங்கிள் மெடிசன் இல்லாமல், அது அலோபதி இல்லாமல், அலோபதி, சித்தா, ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதா எல்லாம் சேர்த்து அந்த எல்லாம் ஒவ்வொரு எது எது நல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்து அந்த நோயாளிக்கு தைரியம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய உள்ளுணர்ச்சியை நல்லா பண்ணி ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பில்டப் பண்ணும்பொழுது எந்த டிசீஸாக இருந்தாலும் க்யூர் பண்ண முடியுது. ஹார்ட் டிசீஸோ, கேன்சரோ, இல்லை ஸ்கின் டிசீஸஸ், மற்ற டிஸார்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஒரு நல்லா செய்திருக்கிறோம். அதனால் அந்த செலவு வந்து மற்ற இது பார்க்கும்பொழுது மிகவும் குறைவான செலவு தான். நாங்கள் இந்த டயட்டை மாற்றுறது மெயினாக பார்த்திங்கன்னா, டயட்டை மாற்றுறது சில சப்ளிமெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட். நன்றாக செயல்படுகிறோம் என்று குறிக்கிறேன். டாக்டர் அருள், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக். இங்கே வந்து நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸு ப்ளஸ் ஹஷிமோட்டோஸ்னு சொல்லுவோம், தைராய்டில், அப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ், அல்சரைட்டு, கொலைட்டிஸ், கிரான்ஸு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், அதே மாதிரி வயலட்டர் நீ ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நோயிலையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அப்புறம் வைட்டமின் சி கொடுக்குறோம், ஓசோன் கொடுப்போம், ப்ளஸ் டீடாக்ஸ் தெரப்பீஸ்னு சொல்லி கொடுப்போம். இந்த டீடாக்ஸ் தெரப்பீஸில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொலோனிக்ஸ், குடல் கழுவுதல்னு சொல்லுவோம், கொலோனிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு மற்றபடி வைட்டமின் சி மற்றெல்லாம் எப்போது மட்டும் ரெகுலராக கொடுப்போம். வைட்டமின் சி மட்டும் கையில் இன்ட்ராவினஸாக கொடுப்போம். அது வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி கொடுப்போம். மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 தடவை வருவாங்க, 15 தடவை வருவாங்க, அதுலேயே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருது. கூட வந்து நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். சப்ளிமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நாட் மெடிக்கல், இது முக்கால்வாசி ஆயுர்வேதா, இந்த மாதிரி ஹோமியோபதி, சில விட்டமின்ஸு, இதையெல்லாம் கலந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருதுங்க. ரொமட்டாய்டு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, ஐபிஎஸில் நல்ல ரிசல்ட்டு கண்டிருக்கோம், கேன்சரில் 60-80% நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் க்யூர் கம்ஸ் அலாங் த வே. நாங்கள் கொடுக்கறது அவங்க உடம்பை ஏற்றுக்கிட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணி பண்ணிச்சுன்னா அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும். நாங்களும் கண்ணார பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ். இப்போ கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள ஒரு 3 வாரம் இங்கே தங்க வைப்போம். 3 வாரம் டெய்லி ஒரு 3 வேளை ஏதாவது ஒரு தலைக்கு போயிட்டுருக்கோம். உடல் கழுவுறது வந்து போயிட்டுருக்கோம், ப்ளஸ் ஆசன வாய் வழியாக நாங்கள் ஓசோன் கொடுக்கறது, ப்ளஸ் காதின் துவாரம் வழியாக கூட ஓசோன் கொடுப்போம் சில பேஷண்ட்டுக்கு, ப்ளஸ் நரம்பு வழியாகவும் இன்ட்ராவினஸாகவும் கொடுப்போம். இதெல்லாம் வந்து டெய்லி இப்போ நரம்பு வழியாக இன்ட்ராவினஸாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கொடுப்போம். பாக்கி நாளெல்லாம் இந்த மாதிரி தெரப்பீஸ் போவோம். பாக்கி கேன்சர் பேஷண்ட்டு, ரொமட்டாய்டு, இதெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ் இருக்குங்க. எங்கிட்ட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. இதை நம்பி தான் நிறைய பேர் வர்றாங்க. அதில் ரெண்டாவது எங்களுக்கு வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 4 தான் வர்றாங்க. டயக்னோஸ் பண்ணினதையும் ஃபஸ்ட்டு வர்றது யாரும் இல்லை, 1-2 வர்றாங்க. பட் முக்கால்வாசி பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்கும் போது அப்புறம் மிராக்கள் தேடி இங்கே வர்றாங்க. அவங்களையும் நாங்கள் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்குறதுக்கு என்னென்ன முடியும் அதில் நாங்கள் செய்கிறோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்குதுங்க. மாவட்டத்துலேருந்து வரேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதில் க்யூர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் 2 இயர்ஸாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருந்தேன். எடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அவ்வளோ கீமோஸ் நம்ம ஓவர் கம் பண்ணால் கூட க்யூர் ஆகலை. அவங்க சொன்ன லைஃப் டைம் வந்து இன்னொரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலைன்னா நீங்கள் 3 மந்த்ஸ் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போது 25 டேஸ் தான் ஆச்சு. பட் நான் ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ண கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா எழுந்து நடக்கவே முடியாத ஸ்டேஜில் தான் நான் இங்கே வந்திருந்தேன்.
இப்போது டெய்லி 4 to 5 kilometers வாக் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமும் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட் என்னோட லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இப்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, வின்னிங் த வாரில் ஐ கேன் வின்னு நான் டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஆஃப்டர் மிராக்கிள், அதுதான். ஸோ இந்த வார்த்தை மிராக்கிள்ங்கிறது வெறும் வேர்ட் மட்டும் இல்லை, இட் வில் டூ வண்டர்ஸ். பிஃபோர் இருந்த இது வந்து பார்த்தா அலோபதியில் எல்லாமே பெயின்ஃபுல்லாக இருந்ததுங்க. டாக்ஸின்ஸு, நம்ம உடம்புல டெபாசிட் ஆன டாக்ஸின்ஸு, இனி இதெல்லாம் ரிப்பேர் பண்ணவே இனி பல வருஷம் ஆகுங்கிற அளவுக்கு டாக்ஸினாக தான் இருந்தது. பெயின்ஃபுல்லாக இருந்தது, நெகட்டிவாக இருந்தது ஃபீலு, அப்ரோச்சு, எவ்ரி திங் ஐ ஃபெல்ட் நெகட்டிவ். இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேர்டு உங்கள் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் வேர்டு. அதுக்கப்புறம் அந்த அப்ரோச்சஸும் சரி, அந்த மெடிசின்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, உடம்புக்கு எந்த தீங்கும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, அங்கே இருக்கிற கீமோவோ அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸோ இல்லை அவங்க குழந்தைங்களுக்கோ அவங்க ஒய்ஃப்க்கோ போட முடியாது. இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸு, சிஸ்டர்ஸு, ஈவன் ஓனர் கூட எங்களோட உட்காந்து இந்த மெடிசன் எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு.